அடிக்கடி உங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் கோவப்படுறாங்களா, இல்லை அடிக்கடி வந்து அவங்க தனியாகவே போய் உட்காந்துக்கிறாங்களா, இல்லை அடிக்கடி உங்கள் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுறாங்களா? இதுக்கு எல்லாமே காரணம் பீரியட்ஸ் தான் நினைப்பீங்க, கரெக்டா? ஆனால் அதுதான் கிடையாது. என்னது பீரியட்ஸ் இல்லையா, அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, பீரியட்ஸ் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இதனாலதான் நாங்க ரியாக்ட் பண்றோம்ன்றது எங்களுக்கே தெரியறது இல்ல. அப்படின்னா என்னவா இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. நான் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பிஎம்எஸ் பத்தி தாங்க சொல்ல வந்திருக்கேன். பொதுவாவே இதை பத்தி ஆண்களும் சரி பெண்களும் சரி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பீரியட்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா பிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது தான் பிஎம்எஸ். பிஎம்எஸ்ல இருக்கும்போது நிறைய பேருக்கு தலைவலிக்கோ தலை சுத்துற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி சென்சேஷனா இருக்கும், அதே மாதிரி பிரெஸ்ட் ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும், பாடி ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும், கை வலிக்கும் கால் வலிக்கும் முதுகு வலிக்கும், அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல் பெயினுமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர மாதிரி கூட இருக்கும். போதும் போதும் போதும், என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இதை விட ரொம்ப பெரிய விஷயமே ஒன்று இருக்குது, அதுதான் மூட் ஸ்விங். இதில் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க, எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போடுவாங்க, அதே மாதிரி தனியாக உட்காந்து அழுவாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே தான் பிஎம்எஸோட என்னடா இவ பீரியட்ஸ் பிஎம்எஸ் பேசுறாங்க நினைச்சுக்காதீங்க. முக்கியமா இது ஆண்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஏதாவது புது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.